அதிமுகவின் பொன்விழா ஆண்டு சோதனையான காலகட்டத்தில் வந்திருக்கிறது. முன்பு வெள்ளி விழா ஆண்டும் இப்படித்தான் வந்தது. மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்ப அதிமுக செய்ய வேண்டியது என்ன? சசிகலா என்ன நோக்கத்துக்காக இப்படி செயல்படுகிறார்? அதிமுக பொன்விழா மாநாட்டுக்கு பிரதமர் மோடி வருகிறாரா? அதிமுகவில் ஒற்றை தலைமை இனி சாத்தியமா? அனைத்து கேள்விகளையும் அலசுகிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாஸ். எம்ஜிஆர் தான் தொடங்கிய கட்சி பெயருக்கு முன்னே அகில இந்திய என்கிற வார்த்தைகளை சேர்த்து தேசியத்தின் மீதான தனது நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். தேசிய பார்வையும் ஆன்மீக பார்வையும் கொண்ட முதல் திராவிட கட்சியாக அதிமுக திகழ்ந்தது. தமிழக வரலாற்றில் தன்னை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி கொண்ட ஒரே தலைவர் ஜெயலலிதா தான். வெள்ளி விழா மாநாட்டுக்கு அத்வானி வந்தது போல பொன்விழா மாநாட்டுக்கு மோடி வருவாரா என்கிற கேள்வி எழுந்துள்ளது. அதிமுகவுக்குள் நுழைய வேண்டுமென சசிகலா பிரம்ம பிரயத்தனப்படுவது ஏன்? அவருக்கு அதிமுக தேவைப்படுவது எதனால்? சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வேட்பாளருக்கு எதிராக தன் வேட்பாளர்களை தினகரன் களமிறக்கிய போது அதை தடுக்க சசிகலா முன்வரவில்லை. திமுகவின் வெற்றிக்கு பாடுபட்ட இவர்களுக்கு அதிமுக எப்படி அடைக்கலம் தர முடியும்? ஒற்றை தலைமையின் கீழ் அதிமுக வர வேண்டியது காலத்தின் கட்டாயம். கூட்டு தலைமை தொடர்ந்து நீடிப்பது அதிமுகவின் தேக்க நிலையை உருவாக்கும். எனவே அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி வர வேண்டும். அப்போதுதான் அதிமுக மீள முடியும். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல். இது வாய்மையின் எக்காலம். நண்பர்களே வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனும் மாபெரும் அரசியல் சக்தியை எம்ஜிஆர் தொடங்கி நேற்றுடன் 49 ஆண்டுகள் நிறைவடைந்து இன்று முதல் 50 ஆண்டு தொடங்குகிறது. எனவே இந்த ஆண்டு அதிமுகவின் பொன்விழா ஆண்டாகும். திராவிட அரசியல் இயக்கங்களின் பொதுவான போக்குகளிலிருந்து வெளிப்படையாகவே விலகி வந்தவர் எம்ஜிஆர். மூகாம்பிகை கோயிலுக்கு தங்க வாள் தந்து தனது இந்து ஆன்மீக ஈடுபாட்டை வெளிப்படுத்தியவர் எம்ஜிஆர். இந்தியா என்கிற சொல்லை தவிர்ப்பதற்காகவே திராவிடர் எனும் சொல்லை தன் கட்சிக்கு தேர்வு செய்ததாக பெரியார் கூறியிருக்கிறார். அவர் 100% இந்திய தேசியத்தின் எதிர்ப்பாளராக திகழ்ந்தார். 1944 December 9 குடியரசு ஏட்டில் இந்தியா என்பதை மறுக்கின்றபடியாலும் இன உணர்ச்சியும் எழுச்சியும் பெற வேண்டுவதாலும் திராவிடர் எனும் பெயரை கொண்டோ என்று குறிப்பிட்டார். அதாவது திராவிடர் கழகம்னு பெயர் ஏன் வந்தது அப்படிங்கிறத விளக்கும் பொருட்டு இவ்வாறு அவர் கூறியிருக்கிறார். எனவே தன்னுடைய கட்சி பெயரில் இந்தியா என்கிற சொல்லே வந்துவிடக் கூடாது என்று கருதியவர் பெரியார். ஆனால் இந்த போக்கிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு எம்ஜிஆர் தான் தொடங்கிய கட்சி பெயருக்கு முன்னே அகில இந்திய என்கிற வார்த்தைகளை சேர்த்து தேசியத்தின் மீதான தனது நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். தேசிய பார்வையும் ஆன்மீக பார்வையும் கொண்ட முதல் திராவிட கட்சியாக அதிமுக திகழ்ந்தது. அதன் மூலம் தூய்மையான ஆட்சி, எந்திராவண்ணம் இல்லாத ஆட்சி, ஏழை எளிய மக்களுக்கு தோழமையான ஆட்சி, படித்தவர்கள் போற்றும் பண்புமிக்க ஆட்சி, நாடு போற்றும் நல்லாட்சி அமைத்து காட்டுவோம் என்று சவாலும் எடுத்து அதற்காக சோழ தியாகங்களை ஏற்ற தியாக மரபுகளின் பாதிவிழாக விளங்குவதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 1979 சரண் சிங் பிரதமராய் இருந்தபோது அதிமுகவினுடைய சத்தியவாணி முத்துவும் புதுச்சேரியைச் சேர்ந்த பாலா பழனூரும் மத்திய கேபினட் அமைச்சர்களாக இடம்பெற்றனர். இந்தியாவிலேயே மத்திய அரசில் இடம்பெற்ற முதல் மாநில கட்சி என்கிற பெருமை அதிமுகவையே சாரும். மத்தியில் கூட்டாட்சி என திமுக சொல்லிக் கொண்டிருந்தாலும் அதை திமுகவுக்கு முன்பே செயல்படுத்தி காட்டியவர் எம்ஜிஆர். கட்சியை தொடங்கிய 1972 அக்டோபர் 17 முதல் 1987 December 24 வரை 15 ஆண்டுகள் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்து தொடர்ந்து 3 அந்த கட்சியை ஆட்சியில் அமர்த்தியவர் எம்ஜிஆர். முதல்வராக பதவியில் இருக்கும் போதே அவர் மறைந்தார். அதன் பிறகு எம்ஜிஆர் விட்ட இடத்திலிருந்து சிகரத்துக்கே அந்த கட்சியை கொண்டு சென்றவர் ஜெயலலிதா. 1989 February 9 முதல் 2016 December 5 வரை
27 ஆண்டுகள் அண்ணாதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்தவர் ஜெயலலிதா. 2014 தேர்தலில் நாடு முழுவதும் மோடி அலை வீசிய காலத்திலேயே மோடியா லேடியா என கேட்டு தன்னை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி கொண்டு 39 மக்களவை தொகுதிகளில் 37 வென்று இந்தியாவிலேயே 3வது மிகப்பெரிய கட்சியாக அண்ணாதிமுகவை அமர்த்தியவர் ஜெயலலிதா. தமிழக வரலாற்றில் தன்னை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி கொண்ட ஒரே தலைவர் ஜெயலலிதா தான். இவருடைய தலைமையில் அண்ணாதிமுக இருந்தபோதுதான் முதன்முறையாக சென்னை மாநகராட்சி அந்த கட்சி கைப்பற்றியது. 2011 உள்ளாட்சி தேர்தல்களின் போதும் தமிழகத்தின் அனைத்து மாநகராட்சிகளையும் அண்ணாதிமுக கைப்பற்றியது. 1997 ஆண்டு அண்ணாதிமுகவின் வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது. அப்போதும் அண்ணாதிமுக தோற்று எதிர்கட்சி வரிசையில் தான் அமர்ந்திருந்தது. 1996 தேர்தலில் அந்த கட்சி வெறும் 4 தொகுதிகளில் மட்டுமே வென்றிருந்தது. அண்ணாதிமுக வரலாற்றில் அது சந்தித்த நினைத்தும் பார்க்க முடியாத தோல்வி அது. ஜெயலலிதாவே பர்கூர் தொகுதியில் தோற்றார். இனி அண்ணாதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை, ஜெயலலிதாவின் அரசியல் எதிர்காலம் முடிவுக்கு வந்துவிட்டது என சில ஆங்கில நாளேடுகளில் அரசியல் விமர்சகர்கள் எழுதி குவித்த காலகட்டம் அது. ஆனால் அந்த காலகட்டத்தை துணிச்சலுடன் எதிர்கொண்டார் ஜெயலலிதா. தோல்வியுற்ற காலத்தில் துவளாமல் 1998 1, 2, 3 தேதிகளில் திருநெல்வேலியில் ஜெயலலிதா தலைமையில் வெள்ளி விழா மாநாடு நடைபெற்றது. மாநாட்டின் 3வது நாளில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் எல் கே அத்வானி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அந்த ஆண்டு ஏப்ரலில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட்டணியின் வெள்ளோட்டமாக அந்த மாநாடு அமைந்தது. 1998 மக்களவை தேர்தலை தமிழகத்தில் ஜெயலலிதா தலைமையில் சந்தித்த தேசிய ஜனநாயக கூட்டணி 39 தொகுதிகளில் 30 தொகுதிகளை வென்று சாதித்து காட்டியது. வெள்ளி விழா காலத்தைப் போலவே இப்போது பொன்விழா காலமும் சோதனையான காலமாக அண்ணாதிமுகவுக்கு அமைந்திருக்கிறது. இப்போதும் அந்த கட்சி எதிர்கட்சி வரிசையில்தான் அமர்ந்திருக்கிறது. ஆனால் 1996 தேர்தலைப் போல வெறும் 4 தொகுதிகளில் அல்ல, 65 தொகுதிகளில் அது வென்றுள்ளது. 2006 ஜெயலலிதா இருந்தபோது அண்ணாதிமுக பெற்றதை காட்டிலும் அதிகமாகவே இந்த முறை அண்ணாதிமுக வென்றிருக்கிறது. 3% வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஆட்சியை கோட்டை விட்டது அண்ணாதிமுக. வெள்ளி விழா மாநாட்டுக்கு அத்வானி வந்தது போல பொன்விழா மாநாட்டுக்கு மோடி வருவாரா என்கிற கேள்வி எழுந்துள்ளது. வெள்ளி விழா மாநாட்டுக்கு பிறகு 1998 மக்களவை தேர்தல் நடைபெற்றது. அதுபோலவே தற்போது 2024 மக்களவை தேர்தல் நடைபெற உள்ளது. 2022 அக்டோபரில் பொன்விழா மாநாடு நடைபெற வாய்ப்பு உள்ளது. அதில் மோடி பங்கேற்பார் என கூறப்படுகிறது. அதிலிருந்து 1.5 ஆண்டுகளில் மக்களவை தேர்தலை அண்ணாதிமுக எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். 98 தேர்தலில் சாதித்ததைப் போலவே 2024 தேர்தலிலும் அதிமுக சாதிப்பதை உறுதிப்படுத்த அந்த மாநாடு உதவக்கூடும். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தற்போது ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி ஆகியோருடைய கூட்டு தலைமையில் செயல்பட்டு வரும் அண்ணாதிமுக சட்டப்பேரவை தேர்தலில் வெறும் 3% வாக்குகளில் ஆட்சியை கோட்டை விட்டது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல் பலத்த பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிலிருந்து மீள அடுத்து வரும் தேர்தலில் வென்றாக வேண்டிய நிர்பந்தம் அண்ணாதிமுகவுக்கு அதனுடைய தலைமைக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த இக்கட்டான சூழ்நிலையை பயன்படுத்தி அண்ணாதிமுகவுக்குள் நுழைய பார்க்கிறார் சசிகலா. ஜெயலலிதாவாலேயே போயஸ் கார்டனில் இருந்து 2011 டிசம்பர் 19 தேதி வெளியேற்றப்பட்டவர் சசிகலா. 2012 மார்ச் 31 தேதி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து 2012 ஏப்ரல் 2 தேதி திங்கட்கிழமை மீண்டும் போயஸ் தோட்டம் இல்லத்துக்குள் அவர் அனுமதிக்கப்பட்டார். அந்த மன்னிப்பு கடிதத்தில் சசிகலா என்ன எழுதியிருந்தார் என்பதை நினைவு கூறுவது இந்த தருணத்துக்கு ஏற்றதாக இருக்கும். 10 ஆண்டுக்கு முந்தைய இந்த கதையை நாம் எல்லோருமே மறந்துவிட்டோம். அதை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். 2012 மார்ச் 31 தேதியிட்ட சசிகலாவின் மன்னிப்பு கடிதத்தில் உள்ள வரிகள், என்னை பொறுத்தவரை அரசியலில் ஈடுபட வேண்டும் என்றோ, கட்சியில் பெரிய பொறுப்பு வகிக்க வேண்டும் என்றோ, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் என்றோ, அமைச்சர் பதவியை அடைய வேண்டும் என்றோ, ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என்றோ
எனக்கு துளியும் ஆசை இல்லை. பொதுவாழ்வில் பங்கு பெற வேண்டும் என்ற விருப்பமே எனக்கு இல்லை. அக்காவுக்கு உண்மையான தங்கையாக இருக்கவே நான் விரும்புகிறேன். இவ்வாறு தன்னுடைய கடிதத்தில் எழுதி கொடுத்திருந்தார் சசிகலா. இப்படி அரசியலில் ஈடுபட மாட்டேன், அதற்கு ஆசையே இல்லை என்று ஜெயலலிதாவிடம் வாக்கு கொடுத்த சசிகலா தான் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பெங்களூரிலிருந்து சென்னை வந்தபோது தீவிர அரசியலில் ஈடுபட போகிறேன் என்று கூறினார். அதற்கு அடுத்த மாதமே, அதாவது மார்ச் மாதமே, நான் அரசியலிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளுகிறேன் என்று அறிக்கை விட்டார். இப்படி முன்னுக்கு பின் முரணாக அவர் செயல்பட்டார். சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த பிறகு எனக்கு தொண்டர்கள் தொடர்ந்து கடிதம் எழுதி வருகின்றனர் என்றார். பின்னர் அவராகவே சிலருக்கு போன் செய்து பேசி அதை செய்தியாக்கி அவரும் தமிழ்நாட்டில் இருப்பதை அவ்வப்போது நினைவுபடுத்தி வந்தார். இந்த சமயத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. இந்த ஆண்டு ஜூலை 26 பிரதமர் மோடியை டெல்லியில் உள்ள அவரது அலுவலகத்தில் வைத்து எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் சேர்ந்து சந்தித்தனர். அதன் பிறகு 2 கழித்து ஜூலை 28 போடியில் அதிமுக நடத்திய போராட்டத்தின் போது நிருபர்களுக்கு பேட்டி எழுத ஓபிஎஸ், யார் என்ன முயற்சி செய்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் கைப்பற்ற முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன், அதிமுகவின் பொதுக்குழுவே சசிகலாவை நீக்கி இருக்கிறது என்று குறிப்பிட்டார். நீங்களே சொல்றீங்க அதிமுக பொதுக்குழு, அதிமுக பொழுது அதிகாரமுள்ள பதவி பொறுப்பு, அதே பொழுது பொதுக்குழு தான் அவரை நீக்கி இருக்கிறது. தற்காலிகமாக நின்றது. அதற்கு பிறகு அவர் யாருக்கும் போன் செய்யவில்லை. இப்போது பொன்விழா கொண்டாட்டம் ஆரம்பமான நிலையில் மீண்டும் ஆரம்பித்திருக்கிறார் சசிகலா. ஜெயலலிதா நினைவிடத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார். எம்ஜிஆர் நினைவில்லம் சென்று அதிமுக கொடியே அதிமுகவில் இல்லாத சசிகலா ஏற்றினார். அதிமுகவில் இல்லாத சசிகலா என்று நான் சொல்லவில்லை. இந்த ஆண்டு ஜனவரி 19 டெல்லியில் மோடியை சந்தித்து விட்டு வெளியே வந்த எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசிய போது சசிகலா அதிமுகவிலேயே இல்லை, அவர் அதிமுகவில் இணைவதற்கு 100% வாய்ப்பே இல்லை என்றார். சசிகலா வெளியே வர பட்சத்தில் ஒன்றும் வாய்ப்பே கிடையாது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு சொன்னதை நான் இப்போது மேற்கோள் காட்டியிருக்கிறேன். இப்போது நம் எல்லோருக்கும் ஒரு கேள்வி எழும், அதிமுகவுக்குள் நுழைய வேண்டுமென சசிகலா பிரம்ம பிரயத்தனப்படுவது ஏன், அவருக்கு அதிமுக தேவைப்படுவது எதனால்? இந்த கேள்விகளுக்கான பதிலை பார்ப்போம். சசிகலா தொடர்புடைய சுமார் 2000 மதிப்புள்ள சொத்துக்களை இதுவரை வருமான வரித்துறையினர் முடக்கியுள்ளனர். சசிகலாவின் பையனூர் பங்களாவையும் 28.17 ஏக்கர் நிலத்தையும் பினாமி தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு செப்டம்பர் 8 முடக்கினர். இது ஒரு தொடர்ச்சியான நடவடிக்கையாகும். கடந்த ஆண்டு முதல் இதுவரை பல கட்டங்களாக சசிகலாவின் சொத்துக்களையும் அவரது பினாமி பெயரில் உள்ள சொத்துக்களையும் வருமான வரித்துறையினர் முடக்கி வருகின்றனர். இதுவரை சுமார் 2000 மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. 2017 ஆபரேஷன் கிளீன் மணி என்கிற பெயரில் சசிகலா, அவரது குடும்பத்தினர், நண்பர்கள் தொடர்புடைய 187 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது கிடைத்த ஆவணங்களை பரிசீலித்த போது 1000 மதிப்புள்ள சொத்துக்களை அவர்கள் வாங்கியிருப்பதை கண்டுபிடித்தனர். எந்தெந்த சொத்துக்கள் பினாமி பெயரில் உள்ளன என்பதை முழுவதுமாக விசாரித்து அவர்களின் சொத்துக்களை முடக்கி வருகின்றனர். இந்த சொத்துக்கள் பரிவர்த்தனை 2003 முதல் 2005 உட்பட்ட காலகட்டத்தில் நடந்திருக்கிறது. 2016 பண மதிப்பிழப்பு காலகட்டத்தில் 9 இடங்களை சுமார் 1600 அளவுக்கு வாங்கியிருக்கிறார்கள். அவை பற்றிய ஆவணங்கள் முழுவதையும் கைப்பற்றியதும் கடந்த ஆண்டு சென்னை, கோவை, புதுச்சேரி ஆகிய இடங்களில் 1600 மதிப்புள்ள 9 சொத்துக்களை முடக்கினர். இது வருமான வரித்துறை செய்தது. அதைத் தொடர்ந்து போயஸ் தோட்டம், தாம்பரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்த ஒரு 300 ரூபாய் சொத்துக்களையும் முடக்கினர்.
கொடநாடு பங்களா, சிறுதாவூர் பங்களா ஆகியவையும் வருமான வரித்துறையினின் நடவடிக்கையிலிருந்து தப்பவில்லை. இப்படியாக இதுவரை ஒரு டோட்டலா 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி என உச்சநீதிமன்றத்தாலேயே தீர்ப்பளிக்கப்பட்டு சிறை சென்றவர் சசிகலா. சிறையிலும் அவர் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை என்றும், லஞ்சம் கொடுத்து பல்வேறு சலுகைகளை பெற்றார் என்றும் அப்போதைய கர்நாடக சிறைத்துறை அதிகாரியான ரூபா குற்றம் சாட்டினார். சிறையில் இருந்த போதே ஷாப்பிங் மாலுக்கு சசிகலா சென்றதாக கூறப்பட்டது. அது தொடர்பான படங்களும் வெளியாகின. இது குறித்து விசாரணை நடத்திய ஓய்வு பெற்ற மூத்த ஐஏஎஸ் அதிகாரி வினய்குமார் தலைமையிலான குழு கர்நாடக அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்தது. இந்த நிலையில் கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்பு கர்நாடக லஞ்ச ஒழிப்பு போலீசார் சசிகலாவுக்கு எதிரான குற்றப்பத்திரிகையை இந்த ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி தாக்கல் செய்திருக்கின்றனர். இப்போது சசிகலாவுக்கு அண்ணாதிமுக ஏன் தேவைப்படுகிறது என்பது எல்லோருக்கும் புரிந்திருக்கும். கோடாடு கோடி பெருமானம் உள்ள சசிகலாவின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் வளைத்து வளைத்து வழக்குகளை போட்டுள்ளன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுக போன்ற ஒரு பெரும் கட்சியின் பேனருக்கு கீழ் இருப்பது தடக்கு பாதுகாப்பு என கருதுகிறார் சசிகலா. எனவே அதிமுகவுக்குள் நுழைய தன்னாலான அனைத்து முயற்சிகளையும் அவர் மேற்கொண்டு வருகிறார். இதற்கு பலன் இருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வேட்பாளருக்கு எதிராக தன் வேட்பாளர்களை தினகரன் களமிறக்கிய போது அதை தடுக்க சசிகலா முன்வரவில்லை. திமுகவின் வெற்றிக்கு பாடுபட்ட இவர்களுக்கு அதிமுக எப்படி அடைக்கலம் தர முடியும்? பாரதிய ஜனதாவின் அகில இந்திய தலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு உற்ற துணையாக இருந்து வருகிறது. அவர் மீது அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் அளவு கடந்த மரியாதை இருக்கிறது. சசிகலா அதிமுகவுக்குள் நுழைய 100% வாய்ப்பே இல்லை என டெல்லியில் வைத்து எடப்பாடி பழனிசாமி சொன்னது கூட பிரதமரை சந்தித்து விட்டு வெளியே வந்த பிறகுதான் என்பதை மறந்துவிடக்கூடாது. மோடி சம்மதம் இல்லாமல் இந்த வார்த்தையை எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கவே வாய்ப்பில்லை. அதனால்தான் தேர்தலின் போது எவ்வளவோ பாடுபட்டும் தினகரனால் அதிமுகவுடன் ஒட்டவே முடியவில்லை. இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கும் மிகப்பெரிய தேசிய கட்சியின் ஆதரவு இருக்கும்போதே அதிமுகவை ஒற்றை தலைமையின் கீழ் கொண்டு வந்து விட வேண்டும். தமிழகத்தின் அரசியல் கலாச்சார மரபு எப்போதும் ஒரு தலைமையின் கீழ் தான் சாதித்து வந்துள்ளது. ஒற்றை தலைமையின் கீழ் அதிமுக வர வேண்டியது காலத்தின் கட்டாயம். கூட்டு தலைமை தொடர்ந்து நீடிப்பது அதிமுகவில் தேக்க நிலையை உருவாக்கும். இன்றிருக்கும் சூழலில் ஒற்றை தலைமை என்பது அதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியே குறிக்கும். நடந்து முடித்த சட்டப்பேரவை தேர்தலில் 65 தொகுதிகளில் வென்றதும், 33.3% வாக்குகளை அதிமுக அள்ளியதும் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சிக்கு கிடைத்த வாக்குகள் ஆகும். எனவே அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி வர வேண்டும். அப்போதுதான் அதிமுக மீள முடியும். ஒற்றை தலைமையின் கீழ் அதிமுகவை கொண்டு வர மோடி அமித்ஷா உதவியை பெறுவதற்கு எடப்பாடி பழனிசாமி தயங்கக்கூடாது. நன்றி, வணக்கம். கோலாஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.